உலகத்தினுடைய அத்தனை உயிர்களும் காதலிக்கிறேன். ஆதலினால் காதல் செய்வீர்னார் பாரதி. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். அதான் இப்போ நீங்கள் கலைக்காக டிப்ளமோவோ 6 மாத பயிற்சியோ அல்லது மற்ற ஏதோ படிக்கணும். காதல் அப்படிப்பட்டதில்லை. சொல்லித் தெரிவதில்லை, மன்மதக்கலை அப்படிங்கிறோம். மன்மதக்கலை என்கின்ற விஷயத்தை நம்ம யார்த்தையாவது பழகிக்கிற போகிறோமா? அவர் காதலுக்கு 6 மாதம் கோர்ஸ் படிக்கிறாரு, டிப்ளமோ வாங்கியிருக்காரு, எம்ஏ பட்டம் படிச்சிருக்காரு, ஆனாலும் கல்யாணம் ஆகாமல் அழைகிறார் சொல்லுவாங்களா? இல்லை. காதல் உயிர் இயற்கை. எப்படின்னா காதல் என்பது உயிர் இயற்கை. எப்படி உண்டாகும்? எங்கே யாராவது இங்கே இருக்க எத்தனை பேர்கிட்ட கேட்குறேன், என்றைக்கு காதல் உண்டாச்சுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 1963 மார்ச் மாதம் 3ஆம் தேதி மத்தியானம் 2:45 என்ன அது வயிற்றால் முடிச்சா? அதையா சொல்ல போகிறோம்? காதல் எப்படி உண்டாச்சு, எப்போ உண்டா? பூ மலர்வதைப் போல உண்டாகும். ரொம்ப அழகாக சொன்னால், நான் அப்போ அது கூட சொன்னேன், ஒரு கவிதை சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு பொருள் சொல்லுங்கள் அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு கவிதை இப்படி ஆரம்பிக்குது. ஏ தோட்டக்காரனே, நீ சுவர்களுக்கு அப்பால் செல்லுகிற கிளைகளை வெட்டலாம், சுவர்களுக்கு அடியிலே செல்கிற வேர்களை என்ன செய்வாய்? இவ்வளோதான் கவிதை. கவிஞர் அப்துல் ரஹ்மான். இந்த கவிதையை இப்போ நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஏ தோட்டக்காரனே, நீ சுவர்களுக்கு அப்பால் செல்கிற கிளைகளை வெட்டலாம், சுவர்களுக்கு அடியிலே செல்கிற வேர்களை என்ன செய்வாய்? இப்போ யோசிச்சு பாருங்கள், இது என்ன நினைப்பீங்க இந்த கவிதையை? இது அநேகமாக வயல் வாழ்வு கவிதையாக தான் இருக்கணும். தோட்டக்காரன், கிளை, வேர்னு வருது. இந்த கவிதைக்கான பின்னணி யோசிச்சு பாருங்கள் என்ன தெரியுமா? பையனோ பொண்ணோ காதலிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே வீட்டில் என்ன செய்வாங்க? மாலை போட்டு மூடுவாங்களா? பையனாக இருந்தால் குன்றுவேம்பாங்க. பொண்ணாக இருந்தால் நீ பள்ளிக்கூடம் போவேணா, கல்லூரிக்கு போவேணா, வேலைக்கு போவேணா, எங்கேயும் போவேணா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி, கதவை வெளிப்பக்கம் பூட்டிட்டு சாவியை வச்சுக்கிட்டு அப்பா ஈஸ்வரில் உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்துருக்க அப்பாவை பார்த்து அந்த பொண்ணு ஜன்னல் வழியாக நினைக்கிறாளாம், ஏ தோட்டக்காரனே. யார் அவங்க அப்பாவை? இந்த பயிரை வளர்த்தவ நீ தானே. ஏ தோட்டக்காரனே, நீ என் காதலனை சென்று பார்க்காதே, பேசாதே, கடிதம் எழுதாதே என்று என் கிளைகளை நீ வெட்டலாம், ஆனால் அவனை நினைக்காதே என்று சொல்ல முடியுமா? இந்த மனம் வேர்களைப் போல அவனை சென்று எண்ணிக்கொண்டிருக்கும். இப்படி கூட வைங்க, காதல் குற்றவாளிகள்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். யார்? பாரதிதாசன். இன்றைக்கும் நம்ம பாடம் பாடம் சொல்லித்தான் பலதை ஏமாந்து போகிறோங்க. காதல் காட்சியை நீங்கள் சினிமா எடுக்கிறவங்கெல்லாம் இதை அப்படியே படமாக்க முடியும், அப்படியே படமாக்கலாம். எப்படி காதல் உண்டாகுது? நான் அந்த பாட்டை சொல்லிக்கிட்டு வரேன் பாருங்கள். இதுக்கு பொழிப்புரை தெளிவுரை இதெல்லாம் தேவையில்லை, அது பாட்டுக்கு புரியும். தோட்டத்து வாசல் திறந்திருக்கும், புரியுது இல்லையா? இதில் இதில் இங்கிலீஷில் ஏதாவது கார்டன் டோர் ஓப்பன் அப்படி இருந்தாவது அப்படி சொல்லணும் இல்லை, வேண்டியதில்லை இல்லை. தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும். கதாநாயகி பேர் சொர்ணம். தோட்டத்து வாசல் திறந்திருக்கும் தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும், வீட்டுக்கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள், இது வாடிக்கையாம். சேட்டுக்கடைதனில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாயொரு நாள். அந்த கதாநாயகனுடைய அம்மா அவ என்ன செஞ்சா? சேட்டுக்கடைதனில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாயொரு நாள். கதாநாயகன் பேர் சுந்தரன், கதாநாயகி பேர் சொர்ணம். பாட்டுக்குயில் மொழி பாவை வந்தால். எப்போவுமே அப்பா அம்மா இல்லை இல்லாத நேரம் பார்த்தானே காதல் உருவாகும் வர்றான். பாட்டுக்குயில் மொழி பாவை வந்தால் அங்கு பாடம் படித்திருந்தான் இளையோன். என் புஸ்தத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை. கூடத்திலே மனப்பாடத்திலே குடி விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை. ஓடை குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ணத்தலைப்படும் நேரத்திலே. ஓடை குளிர் மலர் பார்வை, பார்வைக்கு எம்புட்டு அடைமொழிங்க. பார்வை குளிர் பார்வை, ஓடை குளிர்மலை பார்வை, இத்தனை அவள் லேசாக அப்படி பார்த்தாளாம். ஓடை குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ணத்தலை பெறும் நேரத்திலே. கண்ணிலேயே தின்னுட்டாளாம் அப்படிதான், வாயில் தான் திம்போம். அவள் உண்ணத்தலைப்படும் நேரத்திலே பாடம் படுத்து நிமிர்ந்த வெளி தன்னில் பட்டு தெரித்தது மாநில வெளி. அப்படி நிமிர்ந்து பார்த்தானா அவளும் நிமிர்ந்து பார்த்தாலும் ரெண்டு அம்பு இப்படி இப்படி இந்த படத்தில் காட்டுவான்ல அது மாதிரி. பாடம் படித்த நிமிர்ந்த வழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் வழி. இப்படி சொல்லி முடித்தோடனே
ஆடு திருத்தி நின்றாள் அவள் தான் அவன் 1000 ஏடு திருப்புகின்றான். அப்புறம் படிக்க ஓடுமா சொல்லுங்க பார்ப்போம். ஆடு திருத்தி நின்றாள் அவள் தான் அவன் 1000 ஏடு திருப்புகின்றான். இப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக அதை முடிப்பாங்க. என்ன தெரியுங்களா, அதுக்குள்ளே ரெண்டு அம்மா வந்துடுவாங்க. வந்தபோது அந்த பெண் வந்து யாருன்னு கேட்டால், ஏற்கனவே சிறு வயதில் பால் விவாகத்தில் 6 வயசில் கல்யாணம் ஆகி 7 வயசு கணவன் இறந்து போயிருப்பாங்க, அவள் விதவைன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் கோவம் வந்து அந்த ரெண்டு பேர்த்தையும் போட்டு அடித்து ரெண்டு பேரையும் பிரிப்பாங்க. புற்றர ஒத்தது தாயின் மனம், அங்கு புன்னகை செய்தது மூடத்தனம். சற்றது கேளுங்கள் மானிடரே, பரிதாபம் சரித்திடம் சற்று நாட்டிடரே. ஒற்றை பரும்புகள் தாயகமே, இந்த ஊமைகள் செய்வதில் தீமையுண்டோ? காதலிப்பது என்பது தவறாகுமா? என்ன அழகாக சொன்னார் அவர். பிறர் மனம் நோகாமல், பிறருக்கு துன்பம் தராமல், பிறரை காயப்படுத்தாமல் காதலிப்பது எப்படிப்பட்டது? எல்லாம் நினச்சி பாருங்கள். உண்மையான காதல்னோ உண்மையான காதலியோ? எல்லாருக்கும் மேக்கப் இருக்குங்க. ஆண்டாள் சொல்வது போல 1000 விஷயங்களை மனதில் வைத்து கொண்டு கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று நினைத்தாள் அவள். கண்ணன் மானுட பிறப்பில்லை, அவன் தெய்வம். ஆனாலும் நினைக்கிறா, வாரணமாயிரம் சோழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்ற நம்மெதிரே, பூரண பொற்கடம் ஏந்தி பிரபங்கம் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழி நான்னு சொன்னால் அவள் கண்ட கனவு நிறைவேறிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்றைக்கும் பேசப்படுகிறது. கலை கற்றுக்கொள்ள வேண்டும். கலையில் போட்டி உண்டு, கலையில் பல்வேறு விஷயம் உண்டு. காதல் அப்படி இல்லை. காதல் தன்னைத்தானே இழப்பது. அவளுக்காக தன் பழக்கத்தையும் இவனுக்காக அவள் பழக்கத்தையும் அவள் மாற்றிக்கொள்வாள். இன்னும் சொல்லப்படா, உண்மையான காதல் இருக்கிற போது ஓர் உயிர் பிரிந்தால் மற்றொரு உயிர் காணா போகும் தெரியுமா? ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சிலம்பு உடச்சி உண்மையான குற்றவாளி பாண்டியன் தெரிஞ்ச உடனே அவன் சொன்னால், நான் தப்பாக நீதி சொல்லிவிட்டேன், கோவலனை கொன்னது தப்பு, யானோ அரசன் யானே கல்வன், கெடுகையின் நாயுள் நாங்க உயிர் போயிடுச்சுங்க. இப்போ உயிர் போயிடுச்சு கீழே விழுந்தான்னு சொன்னேன். இதை பார்த்துக்கிட்டே இருந்த பாண்டிமாதேவி ஒன்றும் இல்லைங்க, அவன் இறந்தவொடனே இவ்வளோ இறந்து போனான். இந்த உலகத்தில் எவனுமே சொல்லாத ஒரு உதாரணத்தை சொல்கிறாருங்க. யார்? இளங்கோடிகள். இப்போ ஒருத்தன் கடைக்கு போயிருந்தான்னா அவனை தேடி யார் அனுப்புவோம்? உயிரோடு ஒருத்தவன் போயிருந்தான்னா அவனை தேடி உயிரோடு இருக்கவனே அனுப்புவோம். போய் பாட்டு வாடான்னு. செத்துப்போன ஒருத்தன் உயிரை தேடி எப்படி அனுப்ப முடியும்? அதுக்கு இன்னொரு உயிரை தான் அனுப்ப முடியுமா? இவ தன் கணவன் எங்கே போனா, தன் கணவன் உயிர் எங்கே போச்சு அப்படின்னு யோசிச்சவ தானும் உயிரை விட்டு அந்த உயிரை தேடி போனாளாங்க. தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடி சிலப்பதிகாரங்க. என்ன ஆச்சரியம்! யாருக்கு தெரியும்? அதான் பெரிய, அதாவது இதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறோம். வேலையை நோக்கிய கல்வி, பணத்தை நோக்கிய கல்வின்னு போயிட்டதுனால என்னாச்சு தெரியுங்களா? பணமும் தேவைதாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு நாள் நாம் தனிமையாக இருப்போம். உற்றார் உறவினர் சுற்றத்தார் மற்றவர் பணம் எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் கல்வி ஒன்று தான் நம்மோடு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானம் ஒன்று தான் நம்மோடு இருக்கும். அப்போ அந்த பாட்டை இதை அப்படியே தமிழ் படத்தில் ஒன்று எழுதியிருப்பாருங்க வாலி. பணம் படைத்தவன் நினைக்கிறேன், தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். எம்ஜிஆர் கோச்சிட்டு போவார். கேர் விஜயா வந்து அந்த பாட்டை பாடுற மாதிரி வரும். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். உலகத்தில் தான் உயிர் பிரிஞ்சு போகிறதை எவனும் பார்த்துருக்க மாட்டான். ஆனால் இந்தா நான் காதலிக்கிறேன், உயிர் பிரிஞ்சு போகிறத நான் பார்க்குறேன். உண்மை காதல் கீழில்லை இணையில்லை. கற்றால்தான் கலை வரும், கல்லாதவருக்கும் காதல் வரும். மனித உயிர்களுக்கே கலை சொந்தமானது, உலக உயிர்களுக்கே சொந்தமானது காதல்.